Hi friends, welcome to way to TNPSC channel. இன்னைக்கு நம்ம என்ன lesson பார்க்க போறோம்னா sonnet for incomparable mother ன்ற poem தான் பார்க்க போறோம். Written by F. Jonah. இந்த poem வந்து எந்த bookல cover ஆயிருக்குனா 9th standard term 3 ல page number 114 ல cover ஆயிருக்கு. சோ இந்த poem வந்து என்ன டாபிக் கீழ அதாவது TNPSC general Englishல என்ன டாபிக் கீழ வருதுனா figures of speech லியோ appreciation questions கீழ வருது. ஸோ இது ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதனோட மீனிங் என்னென்னு. ஸோ இந்த உலகத்தில் அம்மான்ற வார்த்தைக்கு வந்து அது ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ஈவன் வைஃப்ஸ் கூட அந்தளவுக்கு ஈக்குவல் அந்தளவுக்குன்னு நம்ம ஒரு ஒரு டார்கெட் அந்த லைன் வந்து கொடுக்க முடியாது தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்து ஒரு மேலுக்கு வந்து அம்மா, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் தி இயர் வந்து ஒய்ஃப் அவங்கள இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு 25 இயர்ஸ் அந்த பேசிக் ஒரு ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்கறது வந்து அந்த அம்மா தான். யூஸ்வலாக சொல்லுவாங்க ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி, ஆனால் அப்படிலாம் கிடையாது. இப்போது ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருக்காங்கன்னா அவங்க அந்த பையன் வந்து மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே எங்கள் அம்மாவை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ இதே கேர்ள் வந்து பிறந்திருந்தாங்கன்னா அப்பா ரிலேட்டடு தான் இருப்பாங்க. ஸோ பையனுக்கு தெரியும் முக்காவாசி அம்மாவோட ஃபீலிங்ஸ் இருந்தால் அவனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் யாருனாலையுமே சொல்ல முடியாது அப்பத்திலேருந்து ஒரு டைலாக் வர்றாங்க ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு. யூஸ்வலாக எல்லாருமே மதிக்கிறாங்க. எந்த ஒரு பையன் வந்தால் எங்கள் அம்மா மதிக்கிறானோ அவன் கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களையும் மதிக்கிறான், எல்லா பொண்ணுங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறான் ஓவரான். ஸோ அவன் வந்து அவன் வாழ்க்கையிலேருந்து தவறி வேற ஒரு என்ன சொல்கிறது க்ரூயல்ட்டியில் இன்வால்வ் ஆகுறதில்ல. இதுதான் வேர்ல்ட் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத், இது மட்டும்தான். ஸோ இது எது நான் இது இங்கே மீன் பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட் வந்து ரிட்டன் பை ஜோனான்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட குழந்தை பருவத்தில் எப்படியெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி அவங்களோட குழந்தையும் நான் இங்கே பார்த்துக்கிறாங்க அப்படின்றத இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஒரு மதரா இவங்க பொன் சாரி இவங்க ஒரு லேடி எழுதியிருக்காங்க அவங்க அம்மா பற்றி அப்படின்றதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ ஜஸ்ட் ஒவ்வொரு பேராகிராஃபாக பார்ப்போம். ஐ ஆஃபன் கண்டெம்ப்ளேட் மை சைல்ட்ஹுட் மாம். I am a mother now, and so I know hard work is mixed together with the fun. You learned that when you raised me long ago. அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அடிக்கடி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னோட சைல்ட்ஹுட்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிற மாதிரி இங்கே ஃபினிஷ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் லைனில். ஐ எம் அ மதர் நவ் அண்ட் ஸோ ஐ நோ. இப்போ நான் ஒரு அம்மாவாக ஆயிட்டேன், அதனால் எனக்கு இப்போ தான் தெரியுது ஹார்ட் ஒர்க்குங்கிறது மிக்ஸ்ட் டுகெதர் வித் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் யூஸ்வலாகவே ஒரு குழந்தை அதாவது ஒரு பேபி பிறந்துருச்சுன்னா அந்த பேபியை வச்சு சமாளிக்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டான ஒர்க் தான். சம்டைம்ஸ் அது ஹாப்பியாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அது ஆங்ஸைட்டியாக இருக்கும். எதனாலன்னா அந்த குழந்தை வந்து சும்மா என்ன சொல்கிறது ரொட்டீனாக விளையாண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அது ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க்குங்கிறது வந்து மிக்ஸ் டுகெதர் வித் ஃபன் அப்படின்றதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. யூ லேர்ன்டு தட் வென் யூ ரைஸ்ட் மீ லாங் அகோ. நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்போது அதாவது இவங்க ஜோனான்ற இவங்க வந்து ஆத்தர் வந்து குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவங்க அம்மாவும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மாவும் இதை லேர்ன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஆஃப் ஆல் தி திங்ஸ் யூ கேவ் டு மீ. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாமே எனக்கு தந்திருக்கீங்க. அது என்னென்னா சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும், டிவோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், டியர்ஸ், யோ ஹார்ட், அதே மாதிரி அவங்களோட அன்பு, அவங்களோட இதயம் அதாவது ஹார்ட், அவங்களோட மைண்டு, யோ எனர்ஜி, அவங்களோட எனர்ஜி, அதே மாதிரி சோல் எல்லாமே எனக்கு தந்திருக்கீங்க அப்படின்றது அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணுறாங்க. ஆல் தீஸ் யூ ஸ்பெண்ட் ஆன் மீ த்ரூ த இயர்ஸ். இது எல்லாமே எனக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இது வரைக்கும் நான் கடந்து வந்த வாழ்க்கையில் எனக்காக நீங்கள் இது எல்லாமே பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாங்க. You loved me with never failing love. நீங்கள் எப்பயுமே நல்ல அந்த அந்த அன்போடையே இருந்திருக்கீங்க, அந்த அன்பு இல்லாமல் ஒருபோதும் இருந்ததே கிடையாது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. யூ கேவ் மீ ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்வீட் செக்யூரிட்டி. நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி செக்யூராகவும் இருந்திருக்கீங்க, செக்யூரிட்டியாகவும் இருந்திருக்கீங்க அப்படின்றதான். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இப்போது பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்டோட வந்து வெளியே போகிறாங்க அப்படின்றதுல இருக்காங்க. இப்போது கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க அந்த மாதிரி போகிறது, ஆனால் 70s, 80s, 90s அந்த மாதிரியில் பிறந்தவங்களெல்லாம் அந்தளவுக்கு வெளியே அலோவ் பண்ணதில்லை. எப்பயுமே புத்தி புத்தி பார்த்துக்குவாங்க கேர்ள்ஸ்னு, அந்த மாதிரி தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸ்வீட் செக்யூரிட்டி, அம்மாட்ட தான் அந்த ஸ்வீட் செக்யூரிட்டி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாங்க. அண்ட் தென் யூ டிட் த ஹார்டஸ்ட் திங் ஆஃப் ஆல். நீங்கள் எனக்காக என்னென்ன கஷ்டமெல்லாம் இருக்கோ
அதெல்லாமே பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. யூ லெட் மீ செப்பரேட் அண்ட் செட் மீ ஃப்ரீ. அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்கள விட்டு அவங்க பொண்ணு வந்து செப்பரேட் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி விடுறாங்க அவங்க ஒரு ஃபேமிலி வந்து லீட் பண்ணுறதுக்கு அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னை செப்பரேட் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி என்னை செட் மீ ஃப்ரீ அப்படின்னு பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் டிபெண்ட்டாக இருந்தாங்க, இப்போ ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு அப்படின்றதான் இங்கே மெயின் பண்ணுறாங்க. எவ்ரிடே ஐ ட்ரை மை பெஸ்ட் டு பி அ மதர் லைக் த மாம் யூ வேர் டு மீ. ஒவ்வொரு நாளுமே நான் ட்ரை பண்ணுறேன், என்னோடய பெஸ்ட்டு வந்து நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன் ஒரு மதராக இருக்கிறதுக்கு. எப்படின்னா நீங்கள் எனக்கு என்னெல்லாம் தந்தீங்களோ அந்த மாதிரி நான் என்னோடய பேபிக்கு வந்து தந்துட்டுருக்கேன், தர ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு இங்கே மீன் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இடையில வந்து கொஞ்சம் நீங்கள் படித்தாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இந்த எக்ஸாம்பிள் இல்லாமல் நீங்கள் படித்தாவே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈஸியான வேர்ட்ஸில் தான் இங்கே போயமே எழுதியிருக்காங்க, இந்த சோனட்டே இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஹாவ் எனி குரீஸ் ஆர் சஜஷன் ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். எதுக்குன்னா அது வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ மை சேனல் மீஸ் வே டு டிஎன்பிஎஸ்சி டுவர்ட்ஸ் சக்ஸஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் கிளிக் த ஐகான் தட் பெல் ஐகான். எப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வீடியோஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.